கிட்ட அதிகமா பரவி இருந்த குணம் என்று பார்த்தோம்னா அது செயனின்றி மறவாத தன்மை. அது நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம தமிழர்கள் மனுஷங்களை மட்டும் இல்லைங்க ஜீவராசிகளை கூட தங்கள் வீட்டில் ஒரு உருவாக தான் வளர்த்துக்கிட்டு வராங்க. இன்றைக்கும் நம்ம வீட்டில் இருக்க செல்ல பிராணிக்கு குழந்தைகளோட செல் பேரை வைக்கிறதும் கால்நடைகளில் தெய்வமாக வணங்குறதும் அதை மதிப்பளித்து பொங்கல் வைக்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் அந்த காலத்தில் மாடு இல்லாத வீடே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தாங்க. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல்ன்ட்டு மாடுகளை வச்சு வீர விளையாட்டு நடத்துகிறதும் அதில் ஜெயிக்கிற ஆண்மகனுக்கு அவனோட வீரத்தை பாராட்டி தங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுத்து அந்த மாட்டையும் பரிசாக கொடுப்பாங்க. அந்த கால குழந்தைகள் கூட மாட்டுக்கிட்டு எவ்வளோ உபாசமாக இருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஏலங்களிலோ கிழட்டு மாடு மிதிக்கிதையா ஏலங்களில், கிழக்கத்தின் மாடெல்லாம் கூடி ஏலங்களிலோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலங்களிலோ, மேக்கத்தின் மாடெல்லாம் கூடி ஏலங்களிலோ மேலே பார்த்து மிதிக்கிதையா ஏலங்களிலோ, களத்துக்குள்ள கால வச்சு ஏலங்களிலோ கிழட்டு மாடு மிதிக்கிதையா ஏலங்களிலோ, கிழக்கத்தின் மாடெல்லாம் கூடி ஏலங்களிலோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலங்களிலோ. ஏலங்கடிலோ